இன்றைக்கி இந்த வீடியோவில் அரைக்கறி பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கத்தை அரைக்கறி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கோம். இதுக்கு முதல்ல கொஞ்சம் வெங்காயம் நறுக்கலாம். வெங்காயத்தை சிறு சிறு துண்டாக இந்த மாதிரி நறுக்கிறோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக நறுக்காச்சு. வெங்காயம் ரெடி. அடுத்தது தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கலாம். வெங்காயம் தக்காளி இரண்டையும் சிறு சிறு துண்டாக நறுக்கியாச்சு. இப்போ அரைக்கறியை நம்ம எடுத்துட்டோம். இது வந்து கீரையை மட்டும் நம்ம ஆஞ்சிட்டு தண்டு நீக்கிடலாம். கொஞ்சமாக இது மாதிரி எடுத்துக்கிறோம். கீரையை ஏற்கனவே நம்ம வந்து சுத்தமாக தண்ணியில் அலசிட்டோம். இப்போ கீரையை மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீரையை மட்டும் கிள்ளிக்கலாம். இந்த தண்டுலாம் பார்த்தீங்கன்னா இதை கூட நீங்கள் வந்து நார் நீக்கிட்டு பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ கீரையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிறோம். கீரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இன்னும் ஒரு முறை தண்ணி விட்டு அலசிக்கலாம். இது மாதிரி தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். வெங்காயம் நறுக்கியது, தக்காளி கொஞ்சம், கடுகு கொஞ்சம், கடலை பருப்பு கொஞ்சம், தேவையான அளவு மிளகாய்த்தூள். இப்போ கீரை செய்ய போகலாம். இப்போ வாணல் எடுத்துக்கிட்டோம். வாணல் காஞ்சிச்சு. இப்போ வந்து இதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மரச்செக்கிலாடின கடலை எண்ணெய். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, இப்போ கடுகு வறுபட்டுச்சு. இப்போ இதுவும் கூட கடலை பருப்பு ஆட் பண்ணுவோம். கடலை பருப்பு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தூள் உப்பு. இப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள், தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நீங்கள் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட கீரை ஆட் பண்ணலாம். இந்த கீரையை வெங்காயம் தக்காளி எல்லாம் இது கூட படுற மாதிரி கிளறி விடலாம்.
மாதிரி கிளறிக்கலாம். இது கூட கொஞ்சம் தூளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு. இது கூட கொஞ்சமாக தண்ணி, அதிகம் தண்ணி சேர்க்கத்தால கீரையிலே நிறைய தண்ணி இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கீரை கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நிறைய இருந்த கீரை வந்து இப்போ பார்த்து ஆவியில் சுருங்கி கொஞ்சமாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் கிளறி விட்டு மூடிடலாம். தண்ணி சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. அரைக்கீரை வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. சுவையான அரைக்கீரை பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டு கீழே பதிவாக போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.